வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் உட் பாலிஷில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்க்க போகிறோம். உட் பாலிஷ் வந்து மேனுவல் உட் பாலிஷ், அதாவது ஸ்ப்ரே பாலிஷ் மேனுவல் பாலிஷ்னு ரெண்டும் இருக்குது. அது ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான், ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறது தான். அது வந்து நம்ம அழுக்கு சிமெண்ட்டு டஸ்ட்லாம் இருக்கும், கொசல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீனாக சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து 100 ரோட் எம்எல்ஏ தேய்க்கணும். இது வந்து டோரில் வந்து நம்ம ஏன் சீவுறோம் அப்படின்னா அழுக்கெல்லாம் இருக்கும், தண்ணிலாம் பட்டு கருப்பாக இருக்கும், சிமெண்ட்டு அதெல்லாம் பட்டு கருப்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து க்ளீனாக நீட்டாக சீவணும். உளியில் சீவுறோம் அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி ஆயிரும். நம்ம சீவுறது வந்து ஒரு நேக்காக சீவணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக குறுக்கு நடுவும் சீவனாக்கா பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அலையாலையாக இருக்கும். அதுமாரி சீவாமல் நைஸாக சீவுற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும். நம்ம சீவி முடிச்சதுக்கப்புறம் 100 ரோல் எம்மரியில் தேய்க்கணும். இது வந்து ரோல் எம்மரி 100 நம்பர். நம்ம சீவுறப்போ பிசுர்லாம் இருக்கும், அதுமாதிரி டோர்லேயும் பிசுருங்க அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீனாக தேய்ச்சி முடிச்சிடணும். நம்ம தேய்க்குது மரம் எந்த வாட்டத்தில் இருக்குது அது அந்த வாட்டத்தில் தேய்க்கிறோம் அப்படின்னு நல்லாயிருக்கும். குறுக்கு நடுக்கணும் தேய்க்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரியாக தெரியும். பாலிஷ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த குறுக்கு நடுக்கு கோட்லாம் தெரியும். முடிஞ்சளவுக்கு அந்த கோட்லாம் வராத நேக்காக தேய்க்கணும். நம்ம தேய்க்கு தான் ஃபஸ்ட்டு வேலையே, அதுக்கு நம்ம க்ளீனாக பேசிக்காக நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்துடலாம். நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து சீலரை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட் சீலர் தான் அப்ளை பண்ணுறாங்க இந்த வீடியோவில். உங்களுக்கு ஷைனிங் போதும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோட் நிறுத்திக்கலாம். ஷைனிங் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா நம்ம கம்பல்சரி வந்து ஷைன் கோட் சீலர் அப்ளை பண்ணி தான் ஆகணும். தேய்ச்சி முடிச்சிட்டோம், இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணலாம். டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனாக பெருகிலாம் வாரிடணும், டஸ்ட்லாம் இருக்கக்கூடாது. சீலர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புது சீலர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இப்போது மீடியமான ஒரு அளவு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு டோருக்கு வந்து ஒரே ஒரு கதவுக்கு சொல்கிறேன், மினிமம் ஒரு 1.5 லிட்டர்னா ஏறும். 1.5 லிட்டர் ஏற்றினா தான் ஓரளவுக்கு ஷைனிங் இருக்கும். ஃபஸ்ட்டு கோட்டு ஒரு இந்த பக்கம் ஒரு 1/4 லிட்டர், அந்த பக்கம் ஒரு 1/4 லிட்டர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷைன் கோட்டு ஒரு 1/2 லிட்டர், அந்த பக்கம் ஒரு 1/2 லிட்டர் ஏற்றுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். நான் இப்போ முதல்ல சீலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 200 எம்எல் நார்மலாக நான் 200 எம்எல் சொல்கிறேன் கணக்குக்கு. நம்ம ஒரு 200 எம்எல் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தென்னர் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். தெரியாது தென்னர் என்சி தென்னர் வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணணும் சாண்டிங் சீலருக்கு. இது வந்து நம்ம மேனுவல் பாலிஷ் தான். ரொம்ப சீலர் வந்து தின்னராகுது அப்படின்னா 200 எம்எல்லுக்கு 200 எம்எல் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னா 250 எம்எல் மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு 300 எம்எல் வரை மிக்ஸ் பண்ணலாம். பூ டிசைனில் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அதாவது தின்னர் வந்து நிறைய மிக்ஸ் பண்ணி அப்படிலாம் பூ டிசைனுக்கு தின்னர் அதிகமாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து நம்ம பிரஷில் அப்ளை பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு கோட் மட்டும்தான், செகண்ட் கோட்டு நான் ஃபுல் வீடியோ வந்து கீ எப்படி இருக்குது எப்படி போகிறதுன்னு கீ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன், அதை பார்த்து அடிக்கிங்க தெரிஞ்சுக்கோங்க. சீலர் அப்ளை பண்ணுறோம். நம்ம வந்து மூளை மூட்டுக்கெல்லாம் துணியில் போட முடியாது, துணியில் தான் போடணும். ஆனால் மூளை மூட்டுக்கெல்லாம் நம்ம துணியில் போட முடியாது, அதனால் பிரஷ்லேயே அப்ளை பண்ணலாம். அதாவது கிரிட்டிக்கலாக இருக்கிற ஏரியாவில் மூளை மூட்டுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பிரஷ் அப்ளை பண்ணலாம். பிரஷ் அப்ளை பண்ணிவிட்டு மட்டமாக்குது அப்படின்னா நம்ம வந்து துணியில் மல்லு துணியில் அப்ளை பண்ணணும். கிளாஸ் கோர் மல்லு துணி அதை தான் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து பிரஷில் அப்ளை பண்ணுறது ஒரு 10 தடவை கூட நம்ம அப்ளை பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். நம்ம வந்து 1 time அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 minutes ஆகுது நம்ம வந்து அது ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம சைன் 2nd முறை அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு முறை அடிக்கிறோம் அப்படின்னா 2 minutes ட்ரை ஆகணும். 2 minutes அப்புறம் நம்ம வந்து மேலே மறுபடியும் அப்ளை பண்ணலாம், எதுவுமே ஆகாது. நம்ம ட்ரை ஆகாத முன்னே நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து 1 minute வரும், திட்டு திட்டாக இருக்கும், ஒரு ஷைனிங் இருக்காது. மினிமம் 2 minutes வந்து ட்ரை ஆகணும். இது மாதிரி 10 times அப்ளை பண்ணணும். கிட்டத்தட்ட 10 times அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு ஷைனிங் இருக்கும். இது ஃபஸ்ட்டு கோட்டு தான். இது வந்து நம்ம நல்லா தேய்ச்சிட்டு அதாவது 150 அப்படி இல்லைன்னா 180 வாட்டர் மேலே நல்லா தேய்க்கிறோம் அப்படின்னா அந்த ரஃப்னஸ்லாம் வந்துடும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து
சயன் கோட் சிலர் இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள்.